மேண்டஸ் புயலின் தாக்கத்தில் இருந்து தமிழகம் இன்னும் மீண்டு வரவில்லை. இதுவரை தமிழகத்தை 30க்கும் மேற்பட்ட புயல்கள் தாக்கிய நிலையில் பெரும் சேதம் விளைவித்த புயல்கள் எவை என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்துக்கு புயல்கள் புதிதல்ல என்றாலும் புயல்களை சந்திக்கும் தமிழகம் அது ஏற்படுத்தும் சேதத்தால் பாதிப்படைவதும் பின்னர் மீண்டு வருவதும் கண்கூடு. தமிழகத்தை இதுவரை 30க்கும் மேற்பட்ட புயல்கள் தாக்கியுள்ளன. இதில் 1966 உருவான புயல்தான் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து 1994 அக்டோபரில் வங்கக்கடலில் உருவான அதிதீவிர புயல் சென்னை அருகே 130 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. 2005 வங்கக்கடலில் உருவான பியார், பாஸ், ஃபர்னூஸ் என்ற 3 புயல்களில் ஃபர்னூஸ் புயல்தான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியது. 2008 வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிஷா புயலாக உருவெடுத்தது. 20 நாட்களுக்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் 170க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. 2010 தென்சீன கடலில் உருவான ஜல் புயல் சென்னையில் 50க்கும் மேற்பட்டோரை பலி வாங்கியது. பின்னர் 2011 வங்கக்கடலில் உருவான தானே புயல்தான் முதல் அதிதீவிரமான புயலாக கருதப்பட்டது. 2012 இறுதியில் உருவான நீலம் புயலால் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பாதிப்புகளை சந்தித்தன. 2016 டிசம்பரில் உருவான வர்த்தா புயலால் சென்னையில் மட்டும் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சேதங்கள் ஏற்பட்டது. 2017 இலங்கை அருகே வடக்கு இந்திய பெருங்கடலில் உருவான ஒக்கி புயல் கன்னியாகுமரி மற்றும் கேரள மாநிலத்தை புரட்டி போட்டது. ஒக்கி புயல் தாக்கிய அடுத்த வருடமே தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களை உலுக்கியது கஜா புயல். எண்ணற்ற இயற்கை வளங்களை அழித்த கஜா புயலால் பலர் பாதிப்படைந்திருந்தாலும் அப்போதைய அரசு சீராக செயல்பட்டு மக்களை காத்தது. பின்னர் 2020 வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் காரைக்கால், மாமல்லபுரம் இடையே கரையை கடந்தது. இவற்றிற்கு பிறகு இந்த வருடம் வங்கக்கடலில் தென்கிழக்கில் மையம் கொண்டிருந்த மேட்டூஸ் புயல் தீவிர புயலாக வலுவடைந்து மாமல்லபுரம் அருகே 80 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலாஜி.